வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி வே டு இங்கிலீஷ். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, டாகோஸ், ரவீந்திரநாத் டாகோஸ் கீதாஞ்சலி. இதுக்கு லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ரவீந்திரநாத் டாகோஸ் கீதாஞ்சலி டீட்டெயில் ஸ்டடி இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் 7th யூனிட்டில் போயட்ரி டீட்டெயில் ஸ்டடி ரவீந்திரநாத் டாகோஸ் கீதாஞ்சலியை பார்த்தோம். ஸ்டான்ஸா 24 வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து அதனோட கன்டினியூஷன் பார்க்க போகிறோம். இந்த சாங் வந்து கீதாஞ்சலி வந்து 2 பார்ட்ஸாக இருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் த பாய்ட் டிஸ்கிரைப் ஸ்லீப்ஸ் ஆஃப் ரெஸ்டோரிங் ஃப்ரெஷ்னஸ் டு டயர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் டே வின் அண்ட் த பேட். த பாய்ட் கம்பேர்ஸ் ஹிம்செல்ஃப் டு டயர்ட் டிராவலர். இதில் தன்னை எப்படி கம்பேர் பண்ணியிருக்காருன்னா, கம்பேர் டு டயர்ட் டிராவலர், டிராவலர் மாதிரி கம்பேர் பண்ணியிருக்கார். டயர்ட் டிராவலர், ஹிஸ் க்ளோத்ஸ் ஆர் டார்ன் அண்ட் டஸ்டி. அவரோட க்ளோத்ஸ் எப்படி இருக்குன்னா, கிழிஞ்சி இருக்கு, டஸ்டியாக இருக்குது. சரியா? எங்களுக்கு ஹிஸ் பாய்ட் அப்பீல்ஸ் டு காட் டு கம் டு ஹிஸ் ரெஸ்கியூ. அவரை காப்பாற்றுறக்கு வரணும்னு சொல்லி யார் கூப்பிட்ற கடவுளை அழைக்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் ரிஃப்ரெஷ் ஹியூம் ஜஸ்ட் அஸ் நைட் ரிஃப்ரெஷஸ் த ஃப்ளார். எப்படி வந்து நைட்டு வந்து ஃப்ளாரை ரிஃப்ரெஷ் பண்ணுதோ அதை மாதிரி தன்னையும் ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. நைட்டுங்கிறது என்னென்னா, டெத்து ஆஃப்டர் த டெத் வந்து ரீபர்த், மறுபிறவிங்கன்னு ஒன்றுவார். த டெத் வில் ரிஃப்ரெஷ் ஹியம் இன் ஹிஸ் நெக்ஸ்ட் லைஃப். அடுத்த ஒரு லைஃப்பில் வந்து அவரை ரிஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் த டயர்ட் டே இஸ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷன் பை டீப் ஸ்லீப். எப்படி வந்து டயர்ட் டே வந்து ஃப்ரெஷன் ஆகுது டீப் ஸ்லீப்பால், அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் வந்து அவரை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. த பாயிண்ட் வுட் லைக் டு சரண்டர் டு டெத் விதவுட் எனி ரெசிஸ்டன்ஸ். அது எதுவுமே ரெசிஸ்ட் பண்ணாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் டெத்தை வந்து முழு மனசோடு ஏற்றுக்கிறதா இருந்தார். த பாயிண்ட் வாண்ட்ஸ் டு கிவ் ஹிம்செல்ஃப் டு காட்ஸ் வில். பாயிண்ட் என்ன நினச்சாருன்னா, கடவுளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டெத் வந்து அந்த சூழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கிற மன பக்குவத்தில் இருந்தார். த காட் லவர் கம்ஸ் டு பாயிண்ட் பிலவர்ட் அட் நைட். காடை வந்து லவராகவும் அவரை பிலவராகவும் நினச்சிக்கிட்டார் அட் நைட். த பாயிண்ட் ஃபீல்ஸ் தட் எ வே ஆஃப் அவுட் ஆஃப் என்வலப்பிங் க்ளூ இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் ஆல் திஸ் வேர்ல்டி டிசைர்ஸ் ஆர் பேட் அவுட். எப்படின்னா, நம்ம வேர்ல்டி டிசைர்ஸ், உலகாயுத இன்பங்கள், உலகாயுத டிசைர்ஸ், குறிக்கோள்கள், இது எல்லாத்தையுமே நம்ம விட்டால் தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி அப்பீல்ஸ் டு காட் டு கிண்டில் ஹிஸ் லேம்ப் வித் இஸ் லவ் ஃபார் த டிவோட்டிவ். கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறாருன்னா, தன்னோட லேம்பை வந்து வித் இஸ் லவ் ஃபார் த டிவோட்டிவ், தன்னோட பக்தனுக்காக என்ன செய்யணும், விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும், தனக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும் தன்னோட லைஃப்பை அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த பாயிண்ட் டாகூர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக சொல்கிறாரு. பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த ஃப்ரெண்டு வந்து யூனியன் பண்ணுறாங்க, ரீயூனியன், திரும்ப வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஹி ரிகார்ட்ஸ் வேர்ல்ட்லி வெல்த் அஸ் வேல்யூலெஸ் அண்ட் அஸ் அ ஷ்ரவுட் கவரிங் ஏ டெட் பாடி. எப்படி வந்து டெட் பாடியை மூடப்பட்ட ஷ்ரவுட் இருக்கோ அதே மாதிரி தான் வெல்த், அது வந்து அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஹிஸ் சன் சின்ஸ் ஆர் லைக் ஹியூஜ் டெட்ஸ் அப்ரஸி ஹிம். அவர் செய்த பாவங்கள்லாம், அவர் வாங்கின கடனை கூட அவரை வந்து மனதை அழுத்திக்கிட்டே இருக்கான். He is afraid to pray to God for fear that God might grant his prayer and take away his worldly wealth. அவர் அதே நேரத்தில் கடவுளை வந்து இப்போ ப்ரே பண்ணுறதுக்கு பயப்படாது. ப்ரே பண்ணி அவரோட விஷ் கிராண்ட், விஷ் அவர் விருப்பத்தை வந்து கடவுள் நிறைவேற்றிட்டாங்கன்னா அவர்கிட்ட இருக்க வேர்ல்ட்லி ப்ளஷர் எல்லாம் பறிக்கப்பட்டு விடும். அதனால் அவர் பயப்பட்டார். ஆனால் வேர்ல்ட்லி வெல்த் வந்து வேல்யூபிள் இல்லை, இன்வேலிட். ஆனால் ப்ரைஸ்லெஸ் வெல்த்துங்கிறது யார், காட். வேர்ல்ட்லி வெல்த் இஸ் டஸ்ட் ஷ்ரவுடர் டெத். இந்த பொயட்டு சின்ன டீலம், பொயட்டு வந்து இரண்டு மனசாக இருக்கார். ஸோ வேர்ல்ட்லி வெல்த் இஸ் டார்க் டஞ்சன். வேர்ல்ட்லி வெல்த்துங்கிறது உலகத்தில் உள்ள வேர்ல்ட்லி அந்த சொத்துங்கிறது எப்படின்னா, ஒரு டஞ்சன் மாதிரி, இருட்டறை மாதிரி இருக்கும். இந்த சாங் இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் டயலாக். ஸ்டான்ஸ் ஆர் 29 வந்து அந்த சாங் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேர் கிடைப்பட்ட டயலாக் மாதிரி இருக்கும். பிரிசனாக ரெண்டரை கண்டியும் சிம்பத்தைசர். அந்த பிரிசனர் சிறைக்காவல் இருக்கும், அங்கே உள்ள இடையில் நடக்கிற டைலாக் மாதிரி இருக்குது. த பாயிண்ட் டிஸ்டிங்கிஷஸ் பிட்வீன் மேன்ஸ் லவ் ஃபார் மேன் அண்ட் காட்ஸ் லவ் ஃபார் மேன். இந்த சாங் என்ன பண்ணியிருக்காருன்னா, டாகூர் ரெண்டு லவ்க்குள்ள டிஃப்ரென்ஸும் சொல்லியிருக்காரு. மேன்ஸ் லவ் ஃபார் மேன் வந்து எப்படின்னா பொசசிவாக இருக்கும், ஆனால் காட்ஸ் லவ் இஸ் நாட் லைக் தட். காட் இஸ் டாலரன்ட். காட் வந்து என்ன செய்யுது, மிகவும் பொறுமைசாலி. ஈவன் இஃப் த பாயிண்ட் டஸ் நாட் திங்க் ஆஃப் காட்,
காட் டஸ் நாட் கெட் ஆங்கிரி. கடவுளை பற்றி நினைக்காட்டாலும் போயிட்டு டாலரண்ட்டாக இருக்காரு, அவருக்கு கோபமே வரல. த பாய்ட் ப்ரேஸ் டு காட் டு டெஸ்ட்ராய் த பார்ட் ஆஃப் இஸ் மைண்ட் அண்ட் சோல் தட் ஹஸ் ராட்டர். அவர் த பாய்ட் என்ன சொல்கிறாரு டாகூர், அவர் மைண்டில் ஃபுல்லாக வந்து ஈவல் தர்ஸாக இருக்கு, தீய எண்ணங்களாக இருக்கு, அதை எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு கடவுளை கேட்டுக்கிறாரு. த வேர்ல்ட் இஸ் டிவைடட் இன்ட்டு நேரோ கம்பார்ட்மெண்ட்ஸ் பை பெட்டி பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் ரிலீஜியஸ் பேரியர்ஸ் அட் ப்ரெசன்ட். உலகம் வந்து குறுகலான கம்பார்ட்மெண்ட், தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. எதனால் அரசியலால், பொருளாதாரத்தால், சமயத்தால், இதெல்லாம் பேரியர்ஸ் இதனால் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ த வேர்ட்ஸ் தட் த பீப்புள் ஸ்பீக் ஷுட் கம் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத். மக்கள் பேசுகிறது வந்து உண்மையானதாக இருக்கணும், பேசுகிற எல்லாமே உண்மையானவைகளாக இருக்கணும். அது வந்து ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ட்ரூத், உள் மனசுலேருந்து வரணும், உதற்றளவில் பேசுகிறதா இருக்கக்கூடாது. மக்கள் எப்பயுமே உண்மையே பேசணும். டாகூர் கம்பேர்ஸ் அவர் அவுட்மோடட் ஹேபிட் டு டெசர்ட். நம்மளோட ஹேபிட்ஸை வந்து ஒரு பாலைவனத்துக்கு ஒப்பிடுறாரு. ஜஸ்ட் அஸ் டெசர்ட் சேண்ட் வில் சக் இன் அண்ட் வேஸ்ட் வேல்யூபிள் வாட்டர், டெட் கஸ்டம்ஸ் வில் வேஸ்ட் வேல்யூபிள் ரீசன். எப்படி வந்து டெசர்ட் வந்து சேண்டை உள்ள சக் பண்ணி வாட்டர் வந்து வேல்யூபிள் வாட்டரை வேஸ்ட் பண்ணுதோ, டெசர்ட் வந்து பாலைவனம் வந்து எப்படி வந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சி வேஸ்ட் ஆக்குதோ, அதே மாதிரி இந்த கஸ்டம்ஸ் பழக்க வழக்கங்கள் எல்லாமே என்ன செய்யுது, எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகுது, வேல்யூபிள் ரீசன்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறார். டாகூர் வாண்ட்ஸ் த ஹியூமன் யூனிவர்ஸ் டு பி பிளஸ்ட் அண்ட் இன்ஸ்பைர்ட் பை காட். மனிதரோட முயற்சிகள் எல்லாம் கடவுளால் என்ன செய்யப்படணும், பிளஸ் பண்ணப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு டாகூர் சொல்கிறார். வென் த பாய்ஸ் லைஃப் லூசஸ் ஆல் கிரேஸ், காட் ஷுட் இன்ஸ்டில் பியூட்டி இன் டு இஸ் லைஃப் பை இன்ஸ்பைரிங் ஹிம் டு சிங் மெலோடியஸ் சாங்ஸ். அவரோட லைஃப்பை வந்து அதில் வந்து அவர் இழந்து அவர் லைஃப்பில் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கிற நேரத்தில் கடவுள் வந்து அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். காட் ஷுட் பர்ஸ்ட் அப்பான் ஹிம் லைக் எ கிங் அண்ட் டிஸ்பெல் ஹிஸ் ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ். கடவுள் வந்து எப்படி வந்து ஒரு நல்லாட்சி புரிகிற அரசன் வந்து குடிமக்களை வந்து பாதுகாக்கிறானோ, அதே மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் கண்டிஷனில் இருக்கிற டாகூரை கடவுள் ஏற்றவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு டாகூர் வேண்டிக்கிறார். ஸ்டான்ஸ் ஆஃப் தி 40. த பாய்ட் கம்ப்ளைன்ஸ் தட் காட் டஸ் நாட் கேர் ஃபார் ஹிம் த்ரூ த இமேஜ் ஆஃப் ரெயின்லெஸ்னஸ் லீவிங் த எர்த் ட்ரை அண்ட் பாஸ்ட். பாய்ட் என்ன சொல்கிறாங்க, இவரை வந்து கடவுள் வந்து பாய்ட் என்ன செஞ்சார், அப்படியே விட்டுட்டாரு. த இமேஜ் ஆஃப் ரெயின்லெஸ்னஸ், மழையே இல்லாத பூமி வந்து எப்படி வறண்டு இருக்கோ, அதே போல் இவரை டாகூரை காட் வந்து கவனிக்காமல் விட்டுட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. The poet reiterates that he barely needs God's love and affection just as the parched earth needs rain. என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு அவ்வளோ அவருக்கு கடவுளோட அஃபெக்ஷன் வேணும். எப்படி வந்து வறண்ட பூமிக்கு மழை அவசியமோ அதுபோல் கடவுளோட அன்பு அவருக்கு தேவை அப்படின்னு டாகூர் சொல்கிறார். God's anger is associated with the father's anger towards his child, caring child. எப்படி வந்து அப்போ வந்து சில நேரங்களில் சேட்டை பண்ணுற குழந்தைய வந்து கண்டிக்கிறாரோ கோவப்படுறாரோ, அதே மாதிரி கடவுளோட கோபம் இருக்குது. ஸ்டான்ஸ் ஆஃப் 41. த பாய்ட் வியூஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஃப்ளவரிங் கேர்ள் செல்லிங் ஃப்ளவர்ஸ் ஆன் எ டஸ்டி வேவ் சைட். காட் இஸ் எ லவர், ஷீ வெயிட்ஸ் ஃபார் காட் அண்ட் கீப்ஸ் இட் சீக்ரெட். பாய்ட் வந்து தன்னை எப்படி வந்து இமேஜின் பண்ணிக்கிறாருன்னா, தன்னை எப்படி காமிக்கிறாருன்னா, ஒரு ஃப்ளவர் கேர்ள், பூ வைக்கிற பொண்ணு வந்து பூ வந்துக்கிட்டே எதில் ரோட் சைடில் வீத்துக்கிட்டு அவனோட அவரோ அந்த பூ வைக்கிற பொண்ணு அவளோட லவ்வருக்காக காத்திருக்கிற மாதிரி கடவுளுக்காக ஷி வெயிட்ஸ் ஃபார் காட் அண்ட் கீப்ஸ் இட் சீக்ரெட். த ஃப்ளவர் ஹாஸ் நத்திங் பட் பாவர்ட்டி டு ஆஃபர் ஹி மஸ் டவுரி. இந்த ஃப்ளவர்கள் வந்து மிக ஏழ்மையானவாது, ஏழ்மையாக அவள் கையில் வந்து ஒன்றுமே இல்லை. அவள் என்ன அவருக்கு வந்து ஆஃபர் பண்ண முடியும்னா, தன்னுடைய ஏழ்மையை தான் டவுரியாக கொடுக்க முடியும், வேறு எதுவுமே இல்லை. Dreams of her divine lover coming in a chariot and taking her and seating her by his side in the chariot. அவள் என்ன கனவு கங்குறான்னா, அவரோட லவர் வந்து ஒரு சேரியட் ஒரு வண்டியில் வந்து அவளை தூக்கிட்டு போய் பக்கத்தில் உட்கார வைக்கிற மாதிரி நினைக்கிறார். ஷி ஷெட்ஸ் டியர்ஸ் ஆஸ் ஷி ரியலைசஸ் தட் தேர் இஸ் நோ ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஹர் டிவைன் லவர் கமிங் டு ஹர். த வைஃப் விஷஸ் டு யுனைட் வித் காட், காட் ஹஸ் பீன் ப்ரெசன்ட் ஃப்ரம் ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட் பட் சைல்ட் இஸ் நாட் அவர் எஃபிட். இல்லை என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வந்து நம்மளோட குழந்தை பருவத்திலிருந்து கடைசி காலத்துலேயும் நம்ம சூழ்நிலையில் நம்ம கூடையே தான் இருக்காரு.
அதை அந்த சைல்டு வந்து நம்ம குழந்தைகளாக இருக்கிற நம்ம வந்து அதை பற்றி அறியறதே கிடையாது. இட் இஸ் பிஸி பிளேயிங் இன் டஸ்ட். குழந்தை பருவத்தில் இருக்கிறதுல அந்த குழந்தை என்ன செய்யும்னா விளையாடுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணும், கடவுள் இருக்குங்கிறத உணராது. காட் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் அ கிரேட் கிங் அண்ட் குயட் அஸ் அ சிம்பிள் சிங்கர். அடுத்து கடவுளை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா ஒரு பெரிய பேரரசராக ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, குயட்டாக ஒரு சிம்பிள் சிங்கராக. த குயட் இஸ் பிளீஸ்ட் ஒன்லி வித் த குயட் சிம்பிள் ஸ்ட்ரெயின் பிரிங்கிங் யூ ஏ ஃப்ளார் அஸ் அ ப்ரைஸ் ஃபார் ஹிஸ் சாங். குயட் வந்து எப்போ சந்தோஷப்படுவார்னா அவர் ஒரு பாடல் பாடும்போது அந்த பாடலுக்கு வரிசாக ஒரு பூ கிடைக்கும் போது தான் அவர் வந்து சந்தோஷப்படுவார். திஸ் ஷோஸ் காட் வேல்யூஸ் ஒன்லி சிம்பிளிசிட்டி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் வந்து அதிகமாக வந்து மனிதர்களிடம் எதிர்பார்ப்பதில்லை, எளிமையத்தான் விரும்புகிறாரு அப்படிங்கிறது இதில் வந்து நிரூபணம் ஆகுது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா த போயட் ரெப்ரசன்ட்ஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ பெகர். தன்னை வந்து ஒரு பெகராகவும் கடவுளை ஒரு கிரேட் கிங்காகவும் சொல்கிறாரு. த கிங்ஸ் சேரியட் ஸ்டாப்ஸ் பிஃபோர் பெகர் அண்ட் த கிங் ஆஸ்க் ஃபார் ஆர்ம்ஸ். The beggar takes